வணக்கம். ப்ளூபர் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் எடிட்டர்ஸ் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஹெச்டிஎம்எல் கோட், சிஎஸ்எஸ் கோட் வந்து பார்த்துருக்கோம். இதை எதில் டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நோட்பேடில் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்த உடனே வந்து நோட்பேடில் சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் எல்லாருமே விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரீ டிஃபால்ட்டாக இந்த நோட்பேடுன்றது இருக்கும். அதிலிருந்து ஹெச்டிஎம்எல் எப்படி டைப் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் ரெண்டு கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து அடுத்து ஃபர்தராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை விட அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டெவலப்மெண்ட், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில், வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், எனி சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்துட்டு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஐடிஇன்னு சொல்லுவோம், அதை இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு இந்த எடிட்டர்ஸ், அதாவது நார்மலாக ஒரு நோட்பேடில் தான் வந்துட்டு நம்ம சில எழுத்துக்களை டைப் பண்ணி அதை அழிக்கிறது, கட் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடியதை கொஞ்சம் அட்வான்ஸாகவும் பார்க்கறதுக்காக இந்த அடிஷ்னல் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மேஜராக வந்துட்டு எங்கள் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது விசுவல் ஸ்டுடியோ கோட், சப்ளைம் டெக்ஸ்ட் 3 அண்டு ஆட்டம். இது நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரீம்வீவர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது கொஞ்சம் அதோட ஸ்டோரேஜ் அண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதை விட இப்போ கம்மியாக வந்து உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை எக்ஸ்டென்சிபிளாக, அதாவது அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸுமே நிறையா கொடுத்துக்கிட்டே வராங்க. அதனால் விசுவல் ஸ்டுடியோ கோட் நானுமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது போக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற விஷயத்தையும் ஒரு கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி, நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இன்கேஸ் அது பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 9 எடிட்டர்ஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட், நோட்பேட், ஆட்டம், காஃபி கப், விசுவல் ஸ்டுடியோ கோட், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்துட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட். ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு, இது ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் பேஜுக்கு தான் நம்ம டைரெக்டாக வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த டவுன்லோட் யூஆர்எல். இதிலேருந்து நான் கிளிக் பண்ணி இந்த இதுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட மை கம்ப்யூட்டர் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் போயாகணும். ஸோ நிறைய பேர் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸான சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு தேவையான கரெக்டான சாஃப்ட்வேரை வந்து நம்ம ரைட் பண்ண வேண்டியது இருக்கும், டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது, ஸோ இதோட ரைட் கிளிக் வந்து இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கேயே சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் என்ன ஓஎஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதையும் அதோட வெர்ஷன் அப்படியும் இருக்கும். இது போக உங்கள் ப்ராசஸர், உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா i3 எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரேம் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த சிஸ்டமோட டைப் அப்படின்ற இடத்துல இந்த விஷயந்தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டியது, 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், x64-based ப்ராசஸர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் சிஸ்டம் என்ன கெப்பாசிட்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பேஸ்ட் ஆன் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஒரு உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் தேவை அப்படின்றத உங்களால் சூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 10 அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்பெசிஃபிக்காக 64-bit
questions தனியா கொடுத்திருப்பாங்க 32 bit தனியா கொடுத்திருப்பாங்க இது போக வந்து இது வந்து Linux OS காக இருக்குது இது வந்து Mac OS காக இருக்குது சோ இது நீங்க எந்த சிஸ்டம் நீங்க வந்து Windows யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த சிஸ்டம்க்குரிய சாஃப்ட்வேர் வந்து நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணலாம் சோ நான் மேக்ஸிமம் Windows 10 அப்படிங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எந்த சிஸ்டம்க்கு தேவையான சாஃப்ட்வேரே வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் இத பாத்தீங்கன்னா இது ஒரு நேம்லயே வந்துட்டு x64 தான் வந்துட்டு எனக்கு டவுன்லோட் ஆகுது மேக்ஸிமம் இது சிஸ்டம்ல நம்மளுடைய சிஸ்டம் வந்து அதுவே டிடெக்ட் பண்ணி கூட டவுன்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இன் கேஸ் டவுன்லோட் ஆகாத பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த செலக்சன் டூல்ல இருந்து நான் பேக் போறேன் சோ இந்த செலக்சன் பட்டன் மூலமா நீங்க என்ன மாதிரி மாடல் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மேஜராக எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் உங்களுடைய சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது சாஃப்ட்வேர் கிராஷ் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உண்டாக்காது ஸோ இது நியர் தென் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த நார்மலாக நோட்பேடில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கும் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கும் விசுவல் ஸ்டுடியோ கோடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு டெமோவும் அதில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அதையும் உங்களுக்கு நான் ரன் பண்ணி ஸோ இங்கே இன்ஸ்டாலேஷன் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ இதை நான் வந்துட்டு ஸோ இன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அங்கே போயிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் ரன் பண்ண போகிறேன் ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது எஸ் கொடுத்தாச்சு நான் இந்த பேஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்ஸ் இவங்களுடைய டீடைல்ஸ் லைவ் ஷேரிங்ஸில் போய் நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட லோகோ இருக்கும் ஸோ இந்த யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணவா அப்படின்னு கேட்குது நான் ஓகே கொடுத்துட்டேன் ஸோ இங்கே லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஸோ ஐ அக்செப்ட் இட் அக்செப்ட்னு கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் வரும் ஸோ இது போக நிறையா லைசன்ஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதை சிக்வல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதாக கேட்குது நான் மேஜராக வந்து சியில் வந்து ஓஎஸ் மட்டும் வச்சுக்குவேன் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மேனுவலாக நான் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் டி ட்ரைவில் கொண்டு போய் வச்சுக்குவேன் நல்லதுதான் இது போக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கோர்சஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு
கேள்விகளும் பதில்களும் உங்களுடைய கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இன்ஷால்லா முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. ஸோ லான்ச் விசுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். So it's working. இதில் பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த எடிட்டரில் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட லாங்குவேஜஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த லாங்குவேஜஸோட சிண்டெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை லைப்ரரி மாதிரி சேவ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு இருக்குது. அதனால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் கோடிங்கு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஸ்னிப்பெட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்றக்கு இதை நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இங்கே கேட்கும்போது ஹெச்டிஎம்எல் இன்ஸ்டாலிங். இது நிறைய விதமான சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், அதோட சின்டாக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இதுவே க்ரியேட் பண்ணும். அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஃபாஸ்ட் லோடிங் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். இதே இது சிஎஸ்எஸ் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்றதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஃபார் சிஎஸ்எஸ். இந்த மாதிரி நிறையா ஸ்னிப்பெட்ஸ் வந்து நம்மளுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நிறையா லாங்குவேஜஸ் நீங்கள் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்க்காக மட்டும் கிடையாது, பிஹெச்பியிலேருந்து ஆல் டைப் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜஸ் ஜாவாஸ்கிரிப்ட் பிஹெச்பி மைஎஸ்கியூஎல் எல்லா லாங்குவேஜஸ்க்குமே இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். லைக் பைத்தான், டிகேமீட்டர், ஸோ எனி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இட் வில் சப்போர்ட். இது பார்த்திங்கன்னா பைத்தான்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளக்கின்ஸ் வந்து பிளக்கின்ஸ்னு சொல்லலாம், எக்ஸ்டென்ஷன்ஸ்னு சொல்லலாம். என்னென்ன லாங்குவேஜஸ்க்கெல்லாம் நீங்கள் தேவையோ அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த டூல் விசுவல் ஸ்டுடியோ கோட் டூல் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வேலையை முடிக்கிறதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணோம். அதனால் விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ ஃபைல் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஹெச்டிஎம்எல் ஃபைலை தான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்ன ஃபைல் அப்படின்றது வந்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இங்கேயே ஹெச்டிஎம்எல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். இதில் இருக்க எல்லா லாங்குவேஜஸ்க்கும் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து சப்போர்ட் ஆகும். நம்ம ஹெச்டிஎம்எல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச்டிஎம்எல் போடுறேன். ஸோ இங்கே ஹெச்டிஎம்எல் பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு வெறும் ஹெச்டிஎம்எல் அப்படின்றதான் டைப் பண்ணியிருக்கேன். இது ஃபைவ் வெர்ஷன். இப்போ வந்து ஹெச்டிஎம்எல் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபைவ் வெர்ஷன். நான் இந்த ஃபைவ்ன்றதை கிளிக் பண்ணாலே அந்த ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஹெச்டிஎம்எல் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இதில் என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா HTML டாக்குமெண்ட்ன்றது வந்துருக்கும், ஹெட் செக்ஷன் கிரியேட் ஆகிருக்கும், பாடி இருக்கும், அதுக்கப்புறம் HTML க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செகண்ட் தான் எடுத்துக்கும். ஆனால் இது ஒரு கிளிக்லேயே வந்து கொண்டு வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அது போக வந்துட்டு இப்போது H1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா H1ன்றதை நீங்கள் காமிக்க, நான் என்டர் கொடுத்தேன்னா ஓப்பனிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் ஓப்பன் ஆகிடும், டிஃபால்ட்டாகவே வந்துடும். இது இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் யூஎல் இன்னும் அந்த டேக்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் செஞ்சு நினைக்கிறேன். யூஎல் டேகுக்குள்ள இது வந்து இன்சைட் ஆஃப் யூஎல் டேக் அப்படின்றது மீனிங். அதுக்குள்ள நான் எல்ஐ டேக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எல்ஐ டேக்கில் வந்துட்டு ஏதாவது லிங்க் வைக்க போகிறோமா அப்படின்றத பற்றி அது கேட்டிருக்கு. ஸோ லிங்க் இருந்தால் நம்ம லிங்க்கு வேணும் அப்படின்னு வைக்க போகிறோம், இல்லாட்டி அப்படியே போகிறோம். ஸோ இதுக்கடுத்து நான் எல்ஐ டேக்கில் ஒரு ஏ டேக் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
a tag போடுங்க with the link ஓட link into இந்த இடத்துல வந்துட்டு இந்த li வந்துட்டு நமக்கு எனக்கு வந்து ஒரு மூணு டைம்ஸ் வந்து இந்த li வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றதையும் இந்த mnt அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா ul li வந்து உங்களுக்கு மூணு தடவை ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இங்க லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணா ஒரே கிளிக்ல ஒரே ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரியான நிறைய சப்போர்ட்ஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ் உடைய கோடுன்றது கிடைக்கும். இதே மாதிரி எல்லா எடிட்டர்ஸ்லையுமே அட்வான்ஸ் எடிட்டர்ஸ் லைக் சப்ளைம் டெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சப்ளைம் டெக்ஸ்ட்லேயும் இருக்கும், ஆட்டம்லேயும் இருக்கும். இது போக தனித்தனியான ஒவ்வொரு எடிட்டர்ஸ்க்கும் தனித்தனி சப்போர்ட்டர்ஸும் இருக்கிறது. ஸோ இந்த டூலில் தான் நம்ம ஈஸியாக வந்துட்டு அடுத்த கிளாஸஸ்லாம் வர வர நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஆல். இன்கேஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட சிஸ்டமில் வந்துட்டு இந்த எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரியல் டைம் டெவலப்பராக கூடிய சீக்கிரம் மாறுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.